மதுரையில் இயக்கப்படும் 50க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் மக்கள் பயணிக்க முடியாத அளவுக்கு தகுதியற்ற நிலையில் இருப்பது நியூஸ் 18 தமிழ்நாடு நடத்திய கள ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இத்தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். மதுரையில் நாளொன்றுக்கு 405 மகளிர் இலவச பேருந்துகள் உட்பட 724 நகர்ப்புற பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதில் தினமும் 400,000 அதிகமானோர் பயணிக்கின்றனர். ஆனால் இவர்கள் அனைவரும் உயிரை கையில் பிடித்தபடியே பயணிக்கும் நிலை உள்ளது. குறிப்பாக மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து திருமங்கலம், சத்தியமூர்த்தி நகர், மாங்குடி போன்ற பகுதிகளுக்கு இயக்கப்படும் பேருந்துகள் ஓட்டை விழுந்த மேற்கூரை, உடைந்து தொங்கும் கைப்பிடிகள், கிழிந்த இருக்கைகளுடன் அலங்கோலமாக காட்சியளிக்கின்றன. குலமங்கலம், கள்ளம்பட்டி, அரிட்டாப்பட்டி, மீனாட்சிபுரம் வழித்தடங்களில் செல்லும் பேருந்துகளில் உள்ள படிக்கட்டுகள் எப்போது விழுமோ என்ற நிலையில் இருக்கின்றன. இவங்க சமையல் அறையிலேயே கிளவுட் கிச்சன் பிசினஸ் ரன் பண்றாங்க. தினமும் 4-5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை பாக்குறாங்க. மாசத்துக்கு 1-1.5 வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. அவங்க கிட்ட நீங்க கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இதற்கு ஒருபடி மேலாக விமான நிலையத்திற்கு இயக்கப்படும் 10A என்ற வழித்தடம் கொண்ட பேருந்தில் பயணிகள் இருக்கையில் இருந்தபடியே டயரை பார்க்கும் அளவுக்கு ஓட்டை உள்ளது. மதுரை வண்டியூர் நிலையூர் இடையே இயக்கக்கூடிய 16Q பேருந்தில் பயணிக்கும் மக்கள் மழைக்காலங்களில் பேருந்திலேயே குளிக்கும் நிலையே இருக்கிறது. இந்நிலையில் போதிய அளவில் பேருந்துகள் இயக்கப்படுவதில்லை. அப்படியே இயக்கப்படும் பேருந்துகளும் பயணிப்பதற்கு லாயக்கற்ற நிலையில் இருப்பதாக பயணிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். பஸ் ஒழுகுத, பஸ்ஸை வந்து கிளியர் பண்ணி கொடுக்கணும் நல்ல முறையா. ரெண்டாவது வந்து மக்களுக்கு தொந்தரவு இல்லாம வண்டி வந்துகிட்டு இருக்கணும். படியெல்லாம் நல்லா இருக்க, சீட்டிலாம் என்ன பூரா ஒழுகுத, பிச்சு பிச்சு கிடக்க, அதுலதான் உட்காந்து நாங்களும் போறோம். மக்கள் எந்த பாதுகாப்பு இல்லை. அதனால அவங்களையும் சொல்லி புண்ணியம்ல அவங்கள கேட்டு அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க என்ன செய்யறது, கவர்மெண்ட் செஞ்சு கொடுக்கணும், நாங்க வரணும், நாங்களே படிக்காசு விடலாம ஓடிக்கிருக்கோம் அப்படின்றாங்க. பேருந்துகளின் ஆயுட்காலம் 6 ஆண்டுகள் முதல் 700,000 கிலோமீட்டர் என இருந்ததை தற்போது 9 ஆண்டு 12,000 கிலோமீட்டர் வரை இயக்கலாம் என மாற்றிய அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனால் கடந்த 3 ஆண்டுகளாக மதுரைக்கு புதிய பேருந்துகள் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. இந்த ஆண்டு குறைந்தது 1,000 பேருந்துகளையாவது மதுரைக்கு அரசு ஒதுக்கீடு செய்திருக்க வேண்டும் என்று போக்குவரத்து கழக ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். பேருந்துகள் மிக உதிரி பாகங்கள் வந்து போதுமான அளவு கிடைக்காம மிக கடினமான முறையில் தான் பாகங்கள் வந்து கிடைக்காம ஓட்டப்படுது. சின்ன சின்ன ஒரு 1,000 ரூபாய் 500 ரூபாய்க்கான சின்ன பொருட்களை கூட பல்பு, இது போன்ற ஆரன் பல்பு, வைப்பர், இது மாதிரியான விஷயங்களை கூட தொழிலாளிகள் சொந்த பணத்தில் போட்டு தான் அவங்க வந்து அதை ரிப்பேர் பண்ணி ஓட்ட வேண்டிய மிக மோசமான சூழ்நிலை மதுரை கழகத்தில் நிலவுகிறது. வட இந்தியாவில் கனமழை நீடிக்கும் நிலையில் கங்கை நதியில் பெருக்கெடுத்த வெள்ளத்தால் பாட்னா நகரில் நீர் சூழ்ந்துள்ளது. இடைவிடாது பெய்த மழையால் கங்கை நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பீகார் தலைநகர் பாட்னாவில் உள்ள காந்தி காட் பகுதியில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் டோங் பகுதியில் பெய்த மழையால் சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. பாலம் ஒன்று மூழ்கிய நிலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.